மேம்பாட்டு ஆணையத்தின் அங்கீகாரம் தமிழ்நாடு சிலம்பக் கழகத்திற்கு கிடைப்பதற்கான ஏற்பாட்டை செய்ய இருக்கிறோம். அதே போல தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பாக கேலோ இந்தியா விளையாட்டு போட்டி தமிழ்நாட்டில் நடப்பதாக இன்று தகவல் வந்திருக்கிறது. அந்த கேலோ இந்தியா விளையாட்டு போட்டியில் சிலம்பம் இடம்பெற வேண்டும் என்பதை நாங்கள் உறுதிபட கூறி தமிழ்நாடு விளையாட்டுத்துறை அமைச்சரையும் தமிழ்நாடு விளையாட்டுத்துறை செயலாளரையும் சந்திக்க இருக்கிறோம். ஏனென்றால் 2020 கேலோ இந்தியா விளையாட்டிலே சிலம்பம் சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றுவரை அந்த போட்டியில் சிலம்பம் இடம்பெறவில்லை. ஆகவே தமிழ்நாட்டில் நடக்கின்ற போட்டியிலாவது சிலம்பத்தை இடம்பெற வைக்க வேண்டும். அதன் மூலமாக மாணவர்களுக்கு ஒரு எதிர்காலத்தை உருவாக்கி தர வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலே நாங்கள் இன்றைய பொதுக்குழுவை கூட்டியிருக்கிறோம். ஏராளமான ஆசான்கள் இதற்கு ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே விரைவிலே எங்களுடைய கோரிக்கை உரிய அதிகாரிகளிடமும் அமைச்சரிடமும் கொண்டு செல்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாடு சிலம்பக் கழகத்தினுடைய பொதுக்குழு கூட்டம் போரூரில் கண்ணப்ப ஹோட்டலில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இங்கே அனைத்து மாவட்டத்தில் உள்ள சிலம்ப ஆசான்கள் அனைவரும் கலந்திருக்கிறார்கள். இந்த வரக்கூடிய காலங்களில் சிலம்பை பாடப்புத்தகத்திலே பதிவு பண்ணி அமைச்சரை சிலம்பு இதை வந்து வருங்காலத்தில் வேலை வாய்ப்புக்கு இது உறுதுணையாக இருக்கிறதுக்கான ஏற்பாடை இந்த பொதுக்குழு மூலியமாக பல்வேறு திட்டங்களை இங்கே நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். இந்த சிலம்பத்தை உலக அளவில் எடுத்து செல்வதற்கும் இந்த தமிழ்நாடு சிலம்பத்தை முன்னெடுத்து இப்போ அதான முடிவை முடிந்த பிறகு என்னென்ன தீர்மானங்கள் அப்படின்றத இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து பொதுக்குழு மூலியமாக அறிவிப்போம் என்று சொல்கிறோம். ஆனா இப்ப வந்து இளைஞர்கள் எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா அவங்க மேல வருத்தமா தான் இருக்குது. சின்ன சின்ன பசங்க எல்லாமே ஆன்சு அது இது எல்லாம் மதுப்பதற்கு அடிமையிட்டாங்க. ஆனா வரக்கூடிய சந்ததிகளாவது அவங்க பெற்றோர்கள் இந்த சிலம்பம் இதெல்லாம் கத்துக் கொடுத்து மாணவர்கள் பெற்றோர் கவனிக்க வேண்டும். அதாவது நல்ல வழியில கவனிச்சு வழிநடத்தினாதான் வரக்கூடிய சந்ததிகளாவது நல்லா இருக்கும். இந்த சிலம்பத்தை கத்துக்கிட்டாங்கன்னா பல்வேறு நோய்களே இதுல இருந்து குணமாகாதுன்னு சொல்லி சிலம்பத்தின் மூலியமாக ஆசான்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மூத்த கலையும் முதற் கலையும் இதர போர்க்கலைகளுக்கெல்லாம் தாய் கலையாம் சிலம்பக்கலை. நம் நாட்டவரின் பாரம்பரிய விளையாட்டான சிலம்ப விளையாட்டை போட்டி காக்கும் நல்லோக்கத்தோடு இன்று போரூர் சென்னையில் தமிழ்நாடு சிலம்பக் கழகத்தின் மாநில அளவிலான பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த கூட்டத்திற்கு மரியாதைக்குரிய வேலமால அறக்கட்டளையின் சிஓ வேல்முருகன் அவர்களும் உலக சிலம்ப ஆசாங்க மற்றும் ஆசிய ஒருங்கிணைந்த சங்கத்தின் தலைவர் வரையக்குரிய என் ஆர் தனபாலன் அவர்களும் சிறப்பு அழைப்பதாக வருகை வந்து இந்த பொதுக்குழு கூட்டத்தை சிறப்பித்தார்கள். இந்த கூட்டம் வரையக்குரிய டாக்டர் சி எம் சாமியன் அவருடைய தலைமையில் இந்த சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த தமிழ்நாடு சிலம்ப கழகத்தின் நோக்கம் வரக்கூடிய காலத்தில் நமது அமைப்பு சார்பாக சிலம்பத்திற்கான சட்டத்திட்டங்களும் பாடத்திட்டங்களும் உருவாக்கப்பட்டுள்ளது. மாவட்ட மாநில அளவில் நிர்வாகிகள் இருக்கின்றார்கள். இவர்களை அரசு ஏற்றுக்கொண்டு வரக்கூடிய காலத்தில் ஆசான்களுக்கு நல்ல ஒரு உதவி திட்டங்களையும் இப்போது நடைபெற்ற முதலமைச்சர் கோப்பைக்கான மாபெரும் சிலம்பாட்ட போட்டியில் சில குளறுபடிகள் நடைபெற்றது. அதை அரசுடைய கவனத்திற்கு தெரியப்படுத்தும் வகையில் சட்டத்திட்டங்களை உள்ளடக்கி வரக்கூடிய காலத்தில் அந்த சட்டத்திட்டங்களோடு அதாவது எங்களுடைய அமைப்புடைய சட்டங்களை அரசாங்கம் நல்ல ஒரு சட்டமாக ஏற்று அதை பதிவு செய்து வரக்கூடிய காலகட்டத்தில் எங்கள் நடுவுகளை கொண்டு ஆசானை கொண்டு இந்த முதலமைச்சர் கோப்பைக்கான போட்டிகளிலும் அரசு பள்ளியில் நடைபெறக்கூடிய போட்டிகளிலும் சிலம்ப போட்டி நடத்தி மாணவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் சிலம்ப பள்ளி விளையாட்டு என்று கூறி பள்ளி விளையாட்டு போட்டி நடத்துகின்றோம். அதில் பள்ளிகளில் பாடத்திட்டம் இல்லை, ஆசிரியர்களும் இல்லை. ஆசிரியர்களையும் பாடத்திட்டங்களையும் பள்ளிகளில் கொண்டு வந்து சிறப்போடு இந்த சிலம்பம் காக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதாவது இந்த சிலம்ப விளையாட்டு மூலமா சிறியவர் முதல் பெரியவரை அதாவது 7 முதல் 70 வரை யாரெல்லாம் கத்துக்கலாம், ஒரு சாதாரண ஒரு வயசானவர்கிட்ட கம்பு கொடுத்தா அவர் அந்த கம்பை எடுத்துலாம் துடுக்கா நிப்பாரு. அது மாதிரி நல்ல உடைய மன ஒழுக்கத்தோடு தன்னம்பிக்கையோடு வழி நடத்தலாம்.
இந்த காலத்துல வந்து பெண்களுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரியா போயிட்டு இருக்கு. இந்த பெண்கள் வந்து இந்த விளையாட்டு கத்துக்கிட்டாங்க, மன ஊக்கத்தோட தைரியமா செயல்படலாம், தன்னம்பிக்கையோடு போறதுக்காண்டி இந்த சிலம்பு விளையாட்டு வந்து பயணக்கூடிய வகையில வந்து நம்ம வந்து பயிற்சி அளித்து வரோம். சிலம்பங்கிறது சண்டை கிடையாது, சிலம்பங்கிறது மன ஊக்கத்தோடு தன்னம்பிக்கையோடு பயணக்கூடிய ஒரு விளையாட்டு. இதை கண்டு பெற்றோர்களும் ஆனந்த அறிவார்கள். இந்த அமைப்பு தமிழ்நாடு சிலம்ப கழகம் தனக்கு மட்டுமல்லாமல் மற்ற ஆசான்களுக்கும் மாணவர்களுக்கும் பயிற்சியாளர்களுக்கும் அரசாங்கத்துக்கு துணையோடு இந்த தமிழ்நாடு சிலம்ப கழகம் செயல்படும் என்பதை அன்போடு கேட்டு நமது மரியாதைக்குரிய சிஎம் சாமி அவர்கள் தலைவர் சொன்னது போல் பொதுக்குழு கூட நல்ல ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். அதை அரசுக்கு நாங்கள் தெரியப்படுத்தவும், இதை பத்திரிகையிலும் வெளிவரும். இதை கண்டு அனைத்து ஆசான்களும் பயிற்சியாளர்களும் தமிழ்நாடு சிலம்ப கழகத்தில் ஒருங்கிணைந்த ஒற்றுமையோடு பயணிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு மகிழ்ந்தேன். பொதுச் செயலாளர் அகத்தியான ஞானம் இப்போ 2000 ஆண்டு வந்து பதியப்பட்ட சம அமைப்பு 10/73/2000 இது பதிவு செய்யப்பட்ட அமைப்பு. இப்ப சில காலகட்டங்கள வந்து கொஞ்சம் தடைப்பட்டு இருந்தது. இன்றைய தேதியில் புதுப்புலியோடு இந்த தமிழ்நாடு சிலம்ப கழகம் வந்து அங்கே துவங்கியிருக்கோம். இப்ப இன்னைக்கு லெவல்ல வந்து இந்த மாவட்ட வகையில வந்து கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு 5000 பேர் பேர் கொடுத்துருக்காங்க. இந்த 5000 கிட்டத்தட்ட 50 லட்சம் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இது எல்லாமே அரசுக்கு துணையோடு நாங்க வந்து ஒரு கடமையோடு அங்கே செயல்படக்கூடிய ஒரு நல் தமிழ்நாடு சிலம்ப கழகமா இருந்து செயல்படும். இதுல வந்து நாங்க ஒரு 3 பிரிவு 4 பிரிவா எடுத்திருக்கோம். 1 ஆசான், 2 வந்து பயிற்சியாளர்கள், 3 சிலம்பு மீது அக்கறை கொண்ட ஆர்வலர்கள். இவர்களை நம்ம உறுப்பினர் சேர்க்கிறோம். மாணவர்கள் வந்து 18 வயதுக்கு மேல உள்ளவர்கள் உறுப்பினர் சேர்க்கிறோம். நாங்க வந்து அவர்கிட்ட பேசியிருக்கோம். நம்ம துணைத்தலைவர் முருகனை அவர்கள் வந்து ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு. பள்ளிக்கூடத்துல வந்து சிலம்ப விளையாட்டு வந்து பலத்திரமா அரசு அங்கீகரிக்கணும். நாட்டுப்புற விளையாட்டுல வந்து சிலம்பத்தை வந்து ஒரு நம்ம விளையாட்ட கொண்டு வரணும். வரக்கூடிய காலத்துல வந்து ஒரு அரசாங்கம் ஒரு போட்டி நடத்தினால் நல்லதொரு நடுவுகளை கொண்டு பயிற்சியாளர் கொண்டு பயிற்சி எடுத்து நடுவுகளை கொண்டு போட்டி நடத்தி நிறைய சட்டத்திரங்களை உள்ளடக்கி செய்யணும். ஒரு இப்போ முதலமைச்சர் கோப்பையெல்லாம் போட்டியை வந்து அறிவிச்சாங்க. நம்ம தமிழர்களையும் விளையாட்டு வீரர்களையும் ஊக்கப்படுத்தவும் ஒரு போட்டியை வச்சாங்க. அது கம்பளை வந்து ரிப்பனை கட்டி சுத்தினாங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மான்கோ கையில சுத்தினா ஃபர்ஸ்ட் செகண்ட், ஸ்டார் வச்சு சுத்தினா ஃபர்ஸ்ட், தண்ணி வச்சு சுத்தினா ஃபர்ஸ்ட் செகண்ட் அப்படி கொடுத்தாங்க. அதெல்லாம் சட்டத்திரங்கள் இல்லை, அது வந்து ஒரு கல்ச்சருக்கான செய்யறது. கண்டை கவரும் விதமாக மாட்டேங்கிறது. அதாவது போர்ச்சலமும் அலங்கார சிலம்பும் ரெண்டு வகையும் உண்டு. போர்ச்சலம்பத்துல அந்த தொடுமுறையில் அடிமுறை சண்டைகள் வரும். அலங்கார சிலம்பம் வந்து ஒரு நாகரிகத்தில் ஒரு மேடையில் வந்து மற்றவங்களை மகிழ்வு காசிய விளையாட்டு, அது போட்டி ஆகாது. அதனால தமிழ்நாடு சிலம்ப நம்ம தமிழ்நாடு சிலம்ப கழகத்திலும் நல்ல சட்டம் இருக்கு, ஆசான் இருக்காங்க, நடுவர் இருக்காங்க. இதை பயன்படுத்தினா அரசாங்கத்துக்கு எங்களுடைய ஆதரவு என்னைக்கு உண்டு கண்டிப்பா நான் வலியுறுத்துவோம். இந்த மரியாதைக்குரிய நம்ம தமிழக முதலமைச்சர் அவர்களும் விளையாட்டுத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய நமது முக ஸ்டாலின் நமது ஒரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இதை ஏற்றுக்கொண்டு இந்த சிலம்பம் காக்க, அதாவது நம்ம தமிழ் மண், நம்முடைய தமிழ் மண்ணோட பாரம்பரிய விளையாட்டு. சில சினிமா படத்தெல்லாம் பார்த்தா கம்பு விளையாட்டு, கத்தி விளையாட்டு, வெயில் கம்பு, தொடுமுறை விளையாட்டு வந்து இருக்கு. இதெல்லாம் உங்களை கவனம் கொண்டு செத்தாலாம் கண்டிப்பா அரசுக்கு ஒரு நல்லவுடைய வாய்ப்பு கிடைக்கும். எங்களுக்கு மன மகிழ்ச்சியோடு நான் மன மகிழ்ச்சி அடைவோம். நன்றி.